இந்த ட்ரைபல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி நைட்டு சமைச்சாங்கன்னா மறுநாள் நைட்டு தான் சமைப்பாங்க. ஈவினிங்கில் வந்து நான் அப்போல்லாம் வந்து டியூஷனுக்கு வரும்போது குழந்தைங்கள பார்க்க வரும்போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பசிக்குது நான் சீக்கிரம் போகணும் டியூஷனை விட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நம்ம இந்த ஹெல்த் நியூட்ரிஷன் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பத்தோடு வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அந்த பசியும் அடங்கிடுது, டியூஷனில் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப அவங்க இப்போ கொடுத்த பிறகு அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு முறையெல்லாம் வந்து நிறைய நான் ஃபீல் பண்ணுவேன் அந்த குழந்தைங்களை பார்த்து. ஒரு டைம் வரும்போது மத்தியானம் அந்த ஒரு குழந்தை வந்து தண்ணி சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தது, எனக்கு அதை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஹெல்த் நியூட்ரிஷன் கொண்டு வந்த பிறகு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பிய ஒவ்வொரு ஐட்டமாக ஒவ்வொரு கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு கேள் வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து அந்த அவுள் அவுளுனா வந்து அவங்களுக்கு அப்படி சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வாங்கி அந்த அவுள் வந்து ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதை சாப்பிட்டோம்னா அது அவங்க வந்து சாதமாக நினச்சிக்கிறாங்க. அது சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கே வந்து பசி எடுக்கிற நேரத்தில் அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். அது மாதிரி கேழ்வரகு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுண்டல், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அந்த மாதிரி காராமணி, அது மாதிரி நிறைய ஐட்டம். இந்த மாதிரி ஏன்னா வந்து அவங்க ஆடு ஓட்டிட்டு காலையில் போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே குழந்தைங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. சாப்பிட்டாங்கன்னா நல்லபடிக்காக கொஞ்சம் மெட்டியாடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு தெரியுமா? எங்களை படித்து வச்சிருந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா படித்து வச்சிருந்தாலும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படிக்காத நான் இது அதை தாந்த ஜாதி நாங்கள் கெஸ்ட் மக்களுக்கு எங்களுக்கு என்ன தெரியும்? இது சாப்பிட்டா தான் நம்ம பயந்து தேர்ந்து ஏறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் செய்றீங்க, இது ரொம்ப நன்றி. இப்போ ஈவினிங் டெய்லி இதை கொடுக்கறதுனால பசங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கு, ப்ளஸ் வந்து அவங்களுடைய வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தும் எனக்கு நிறைய வராங்க, ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் ஆகுது, அவங்களுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேரண்ட்டும் வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வீட்டுக்கு வீட்டாக போயிட்டு பசங்களை கூப்பிட்டு வரணும், பட் இப்போ வந்து பசங்களை என்ன தேடி வராங்க விருப்பப்பட்டு, அது ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்றேன். வேற யாரும் இன்னும் வாங்கல, எப்பா வேற யாரும் இன்னும் வாங்கல, பவுல் வந்து சுண்டல் கொடுக்கும், மாவு கொடுக்கும், மனசு கஷ்டம் இல்லாத நிம்மதியாக போவோம், நிம்மதியாக எங்கள் கூலி அழிக்க நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வருவோம்.